இருநூறு மீறி தெல்லும் கொண்டமே என்பர்களே வணக்கம். என்ன நம்மளெல்லாம் நல்லா இருக்கீங்களா? நிச்சயம் நல்லா இருப்பீங்க, நல்லதே நடக்கும். இருமை டிவியில் தொடர்ந்து சித்தர்கள் மற்றும் ஜீவ சமயங்களை பார்த்துட்டு வரேங்க. அந்த வகையில் ஒரு முக்கியமான காணொலி நம்ம பார்க்க போகிறோங்க. இருமை டிவி ஒரு வாட்ஸ்அப் குழுவை ஆரம்பித்து நடத்திட்டு இருக்குங்க. இதில் சித்தர்கள் மற்றும் மகான்கள் நிறைய திருத்தலங்களை பற்றி செய்திகளை நம்ம தெரிவிச்சுட்டு வரோம். இதில் எண்ணற்ற அன்பர்கள் இணைந்து பயன்பட்டுட்டு வரீங்க. அன்பர்கள் வந்து இதில் தன்னோட கருத்துக்களை பரிமாறிட்டு வராங்க. மேலும் பல அன்புகளை தங்களை கருத்துக்களை இதில் பரிமாறிட்டு வராங்க. அன்புகளை நீங்களும் இணையினா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. கண்டிப்பாக விருப்பம் வந்தால் ஜாயின் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்க்க போகிற ஜீவசமாதி, ஜீவசமாதி இல்லைங்க, ஜீவசமாதிகள். ஒரே இடத்துல மூணு ஜீவசமாதிகள் இருக்குங்க, மூணு மகான்கள் ஜீவசமாதியாக இருக்காங்க. அப்படி ஒரு முக்கியமான ஜீவசமாதிகளை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறாங்க. இந்த ஜீவசமாதி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆண்டாள் நாச்சியார் வாழ்ந்து பரம்பொருளோட திவ்ய ஐக்கியமான திருத்தலம் தான். இந்த திருத்தலத்தோட மிக அருகிலேயே இந்த மூவர் ஜீவசமாதி இருக்குங்க. இதை மூவர் ஜீவசமாதின்னு சொல்கிறாங்க, மூவர் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மக்கள். ஒரு அழகான இயற்கையான ஒரு நந்தவனத்துக்குள்ளே இந்த ஜீவசமாதி அமைக்கப்பட்டிருக்குங்க. ஒரு தெய்வீகமான இந்த இடத்த பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ஜீவசமாதி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டாள் திருத்தலம் மிக அருகிலேயே, அதோட மெயின் ரோட்லேயே போகிற வழியிலேயே வந்து நெசவாளர் காலனி. அந்த நெசவாளர் காலனியோட எதிர்ப்புறம் தான் ஜீவசமாதி அமைக்கப்பட்டிருக்குங்க. நீங்கள் அவசியம் போக வேண்டிய ஜீவசமாதி இந்த மூவர் ஜீவசமாதிங்க. இந்த மூவர் ஜீவசமாதியில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது சங்கரானந்த சுவாமிகள். சங்கரானந்த சுவாமிகள் பற்றி பார்க்க போகிறேங்க. சங்கரானந்த சுவாமிகள் ஜீவசமாதியாகி 45 வருடங்கள் ஆகியிருக்குங்க. 45 வருடங்களுக்கு முன்னாடி இந்த மண்ணில் வாழ்ந்த மிகப்பெரிய மகான அறியப்பட்டிருக்காருங்க சங்கரானந்த சுவாமிகள். மிகப்பெரிய அற்புதங்களை அந்த பகுதி மக்களுக்கு நிகழ்த்தியிருக்காருங்க. குறிப்பாக வந்து சுவாமிகள் வந்து காளி உபாசகரான். காளி தெய்வத்தை உபாசனை பண்ணி காளியை நேர்லேயே வர வைப்பாருங்களாம். காளியை பல தடவை தரிசனம் பண்ணியிருக்காரு, மற்றவங்களுக்கும் காளி தேவியை காட்டியிருக்காருங்க. அந்த அளவு அற்புதம் வாய்ந்த மகான் தான் வந்து சங்கரானந்த சுவாமிகள். ஒரு முறை அந்த விருதுநகர் மற்றும் அது பக்கத்தில் இருக்க ஏரியாவெல்லாம் மழை பெய்யலையா, இப்போ கடுமையான பஞ்சம், மக்கள்லாம் வறுமையில் உள்ளிருக்காங்க. சுவாமிகள்கிட்ட போய் நின்றுருக்காங்க, சுவாமி எப்படியாவது இந்த பஞ்சத்திலேருந்து மீட்டு கொடுங்க, நம்ம ஊருக்கு மழை பெய்ய வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கருணை கொண்ட மனம் இறங்கிய மகான் சங்கரானந்த சுவாமிகள் வந்து காளி தேவியை உபாசனை பண்ணியிருக்காருங்க. காளி தேவியை உபாசனை பண்ணி அவங்க நேரில் தரிசனம் காண ஐயா விரும்பியிருக்காங்க. கிட்டத்தட்ட 48 நாட்களில் கடுமையான தவம் ஏற்றிருக்காங்க. காளியோட உருவத்தை முன்னாடி வச்சு பல அர்ச்சனைகள் பண்ணியிருக்காங்க, பூக்கள் கொண்டு அர்ச்சனை பண்ணியிருக்காங்க. ஓம் வசி வசி சிவாய நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப சுவாமிகள் வந்து உச்சரிச்சிட்டே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 48 நாட்கள் உச்சரிச்சிட்டே இருந்திருக்காங்க. இந்த நிலையில் வந்து முன்னாடி இருக்கிற காளி தேவிக்கு வந்து பூக்களை அர்ச்சனை பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. கடைசி நாள் வந்து கையிலேருந்து பூ திடீர்னு காணாமல் போயிடுச்சுங்களா. மூணு பூ வச்சுருந்தாராம், மூணு பூவும் வந்து காணாமல் போயிடுச்சுங்களா. உள்ள அகவயப்பட்ட சுவாமிகள் உள்ளே திரும்பி பார்த்துருக்காருங்க. அந்த சோதனையை பண்ணது காளி தேவி தானா. இவர்கிட்ட விளையாட்டு நிகழ்த்தின காளி தேவி வந்து மூணு பூவை பறித்து கொண்டு போயிட்டாங்க. நீ எப்படி தவம் ஏற்றுருப்பா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து அந்த தவத்தை இவரால் முடிக்க முடியல, என்னால் எங்கள் தவத்தை முடிக்க முடியாது அப்படின்னு நினச்ச சுவாமிகளை வந்து விடலைங்க. தன்னோட மூக்கையும் காதையும் அப்படியே அறுத்து முன்னாடி போட்டாங்களாம் பூக்களுக்கு பதிலாக. இதை வந்து காளி தேவி வந்து எதிர்பார்க்கவே இல்லை. மெய்சிலித்து போன அம்மா வந்து முன்னாடி திவ்யமாக தரிசனம் கொடுத்துருக்காங்க. அம்மா வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சுவாமிகளை வந்து இந்த ஊரில் மழை பெய்யணும், மக்கள் வளத்தோடு வாழணும் அப்படிங்கிற மிகப்பெரிய பிரார்த்தனை வச்சுருக்காங்க. அதுமாரி தொடர்ந்து அந்த ஊர் வந்து செழிப்பாக வாழ்ந்துதான் சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய அற்புதத்தை சுவாமிகள் செஞ்சுருக்காங்க. அந்த அவர் அந்த தவமேற்றின இடம் அந்த மிகப்பெரிய ஒரு மரம் இருக்குதுங்க. அந்த மரம் அடியில் தான் தவம் ஏற்றிருக்காரு. அந்த மரம் இன்றைக்கும் பிரம்மாண்ட முறையில் பெருசாக இருக்குது. அந்த மரத்தை வந்து குழந்தைகளாக தம்பதிலாம் சுற்றி வராங்க. அப்படி சுற்றி வந்தால் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் சுற்றுறாங்க. என்ன பிரார்த்தனை வேண்டுமோ அந்த பிரார்த்தனை இங்கே வைக்கப்பட்டால் நடக்குது, நிறைவேறுது அப்படின்னு சொல்கிறாங்க.
நிச்சயம் நீங்க வந்து மூவர் ஜீவ சமாதியில சங்கரானம் சுவாமிகளை வழிபடுங்க, உங்க கோரிக்கையில வைங்க. நண்பர்களே, சங்கரானம் சுவாமிகளோட அற்புதங்கள்ல ஒரு அற்புதத்தை குறிப்பிட்டு சொல்றேங்க. ஒரு நடுத்தர வர்க்க குடும்பம், அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தன் மகனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஃபாரின் அனுப்பணும் அப்படிங்கிறது ஒரு கனவுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்டாரு, இப்போ ஃபாரின்ல அனுப்ப முடியலவரால கடுமையான நிதி நெருக்கடி. சுவாமிகள்கிட்ட போய், சங்கரான சுவாமிகள்கிட்ட போய் வேண்டியிருக்காருங்க, எப்படியாவது பையனை வந்து ஃபாரின் அனுப்புறங்க, இதுக்காக சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் வளர்த்துருக்கோம் பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. அன்று இரவே வந்து அவருக்கு வந்து சுவாமிகள் வந்து காட்சி கொடுத்துருக்காங்க. எப்படி காட்சி கொடுத்துருக்காங்களாம், இவர் வந்து ஜீவசமாதிக்கு போகிறாருங்களாம், இவர் வந்து ஜீவசமாதியிலேருந்து வெளியே வராருங்களாம், சுவாமிகளை வந்து வெளிப்பட்டு கையில் வெண்தாமரை பூவும் ஒரு கனியும் வந்து கொண்டு வந்து பிரசாதமாக விட்டு கொடுத்துருக்காருங்க. கொடுத்துட்டு போ, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கனவு முடிஞ்சு அதிகாலில் முடிச்சுட்டு வெளிச்சிட்டாருங்களாம். கனவு முடிஞ்சு இவர் எழுந்திரிச்சிட்டாரு. அடுத்த நாள் காலையில் தன்னோட கனவு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு மற்றவங்களாம் ஷேர் பண்ணியிருக்காருங்க. இப்போ தொடர்ந்து அடுத்த நாளே ஒரு மிரக்கல் நடந்திருக்குங்க. லண்டனுக்கு போகக்கூடிய விசா வந்து அன்றைக்கி அடுத்த நாளே தபாலில் வந்துச்சுங்களாம். பெரிய அற்புதங்க. இந்த விசாவை கொண்டு போய் ஜீவசமாதி வச்சு மீண்டும் வழிபட்டுருக்காருங்க. அதே வெண் தாமரை பூவும் அந்த கனியும் வந்து ஜீவசமாதி வழிபட்ட அந்த பூசாரி வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காருங்க. ஸோ கனவுலையும் நடந்தது நிஜத்திலையும் சுவாமிகளை வந்து நடத்தி காட்டியிருக்காங்க. இந்த அற்புதம் சில வருடங்களுக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நிச்சயம் நிறைவேற்றி தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாணிக்கம் சுவாமிகள். சங்கரானந்த சுவாமிகளோட ஜீவசமாதி பக்கத்திலேயே மாணிக்கம் சுவாமிகளோட ஜீவசமாதி அமைப்பட்டிருக்குங்க. கிட்டத்தட்ட 40 வருடங்கள் வந்து ஒரே இடத்துல அங்கே வாழ்ந்திருக்காங்க. 40 வருஷமாக வந்து குளிச்சு யாரும் பார்த்தது இல்லைங்களா, பல் தேய்ச்சி பார்த்தது இல்லைங்களா, ஒரு அழுக்கடைந்த உடையை தான் அணிஞ்சபடி இருப்பாருங்களாம். ஆனால் பக்கத்தில் போனால் ஒரு அழகான நறுமணம் வீசுமா, அந்த இடம் தெய்வீகமாக இருக்குமா, அந்தளவு சுவாமிகள் ஆற்றல் மிக்கவராக இருந்திருக்காங்க. சுவாமிகள்கிட்ட வந்து பல நோய்கள் தீர்க்கப்பட்டிருக்கா. யார் எந்த நோயோடு போனாலும் சுவாமிகள் கண்ணை கூர்ந்து அல்லாசி வாங்கினா அந்த நோய் உடனே தீர்த்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, சுவாமிகிட்ட சிறப்பு என்னென்னா, அரசு வேலை கிடைக்காதவங்களாம் சுவாமிகிட்ட போய் ப்ரே பண்ணால் அரசு வேலை கிடைச்சிதான் சொல்கிறாங்க. வாழும் காலத்தில் அவரோட ஜீவ சமாதிலையும் இந்த அப்ளிகேஷன்ஸ் போய் வச்சு நம்ம ப்ரே பண்ணால் நிச்சயம் அரசு வேலை கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் போனீங்கன்னா இப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் உங்களோட விண்ணப்பத்தையும் கொண்டு போய் வச்சு பிரார்த்தனை செய்யும் நண்பர்களே, நிச்சயம் அதுக்கான வேலை அமைய வாய்ப்பு இருக்கும். இன்னொரு விசேஷம் என்ன, சுவாமிகள்கிட்ட பார்க்க சுவாமிகள் வந்து ஜீவசமாதியான பிறகு அவர் நல்லடக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல மட்டும் கடுமையான மழை பெஞ்சதுங்களா, மற்ற இடத்துல மழை பெய்யலைங்க. அப்படி ஒரு அற்புதம் நடந்திருக்குங்க. இவரோட அற்புதத்தை அப்படி சொல்லியிருக்காங்க. சுவாமிகளோட அந்த பக்கத்துலேயே இன்னொரு ஜீவசமாதி இருக்குங்க, ஒரு முக்கியமான மகான்க மதுரை முனீஸ்வர சுவாமிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுவாமிகள் வந்து கிட்டத்தட்ட இன்றளவும் அவர் அற்புதத்தை சொல்லிகிட்டே இருக்காங்க. இவரோட மிரக்களை ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்கிறேங்க. அதாவது நம்ம கேள்விப்பட்டமில்ல பிரபலமான பிரம்மாண்டமான ஹாஸ்பிட்டல், இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சாமி மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை பண்ணிட்டு வச்சுருக்காங்க. இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் நடத்துகிறவங்களே சாமியோட ஃபோட்டோ வச்சு தான் வழிபட்டுட்டு அன்னதானம் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு ஸ்கேனிங் மிஷின் வாங்கியிருக்காங்க, புது மிஷின் வாங்கியிருக்காங்க, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வாங்கியிருக்காங்க. வாங்கி ஃபிட் பண்ணி செக் பண்ணியிருக்காங்க, அது ஒர்க் ஆகலையா, இப்போ ரிட்டர்னும் கொடுக்க முடியாது, ஐயோ இவ்வளோ செலவு பண்ணி வாங்கி இப்படி ஒர்க் ஆகலையே அப்படின்னு வந்து அந்த நிர்வாகி வந்து சாமியோட தீவிர டிவோட்டியாக இருந்திருக்காரு. சாமிகிட்ட வந்து பார்த்து சொல்லியிருக்காரு, சாமியை கூட ஆர்டர் பண்ணி வாங்கினா ஆனால் மிஷின் ஓடவே இல்லை, ஸ்கேன் பண்ண மாட்டேது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு முனியப்ப சாமிகள் சொல்லியிருக்காங்க. சுவாமிகளை இங்கேருந்து சென்னை கூப்பிட்டு போயிருக்காங்க. சுவாமிகள் மிஷினை சுற்றி சுற்றி பார்க்குறாங்களாம். இப்போ ஸ்கேனிங் மிஷினில் ஏறி படுத்துக்கிறாரு, என்னை ஸ்கேன் பண்ணுப்பா முதல்ல அப்படிங்கிறாங்க. சுவாமிகளை இப்போ ஸ்கேன் பண்ணுறாங்க, ஸ்கேன் ஆகுதுன்னா அந்த மிஷின் ரன் ஆகுதுங்களாம். எவ்வளோ பெரிய மிரக்கல், இப்படி ரன் ஆகுது மட்டும் இல்லைங்க, சுவாமிகளோட உறுப்பு ஒன்று ஒன்றா ஸ்கேன் பண்ணும்போது அவரோட ஹார்ட்டு ஸ்கேன் பண்ணும்போது ரெண்டு ஹார்ட்டு தெரிஞ்சுதுங்களாம். இதயம் வந்து அவ்வளோ கருணை மிக்கதாக இருந்தது, ஒரு இதயத்துக்கு பதிலாக ரெண்டு இதயம் சுவாமிகள் காட்டியிருக்காங்க. அந்தளவு ஒரு அற்புதம் மிக்க மகானாக இருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்து சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் வந்து அன்றைய காலகட்டத்தில் வந்து இரவு நேரத்தில் வந்து ஜல் ஜல்லுன்னு வந்து கொலுசு சத்தம் கேட்குங்களாம். டாக்டர்ஸ் நர்ஸு பேஷண்ட் யாருமே வந்து ஒரு தூங்க முடியாத அளவுக்கு வந்து ஒரு சத்தம், மர்மமான சத்தம் கேட்டு வந்துருக்குங்க. ஒரு ஜல் ஜல்லுன்னு ஒரு கொலுசு சத்தம் கேட்டே இருக்குங்களாம். அது வந்தால் ஒரு பய உணர்ச்சி எல்லாத்துக்கும் வந்திருக்குங்க. இது இந்த டாக்டர்ஸ்லாம் சுவாமிகிட்ட சொல்லியிருக்காங்க, இதேமாரி இரவில் வந்து இதேமாரி கேட்குது சாமி அப்படிங்கும்போது சுவாமி வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டல் கட்டிருக்க இடம் அந்த காலத்தில் சுடுகாடாக இருந்திருக்கு, பல பிணங்கள் இங்கே தான் புதைக்கப்பட்டிருக்கு, அந்த துண்டு ஆவிகள் தான் இதேமாரி உங்களை மிரட்டிகிட்டு இருக்கு, நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சுவாமிகள் சரி பண்ணிட்டாங்க. சுவாமிகள் சரி பண்ண பிறகு அதுக்கு பிறகு அந்த வந்து சத்தம் கேட்கவே இல்லையா அப்படின்னு இந்த ஒரு சம்பவத்தையும் ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் சொல்கிறாங்க. சுவாமிகள் ஜீவசமாதி ஆன பிறகும் சுவாமிகளோட வழிபட்டு தொடர்ந்து வழிபட்டு வராங்க. தொடர்ந்து சாமி பேரில் அவங்க அன்னதானமும் பண்ணிட்டு வராங்க. அப்படி ஒரு மிரக்கல் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் சுவாமி நடத்தியிருக்காரு. அன்பர்களே, சிறுவில்லிபுத்தூர் போனீங்கன்னா நிச்சயம் இந்த மூவர் ஜீவசமாதி நீ தரிசனம் பண்ணுங்கள். ஒரே இடத்துல வந்து ஒரு அழகான தெய்வீகமான இடத்த நீங்கள் தரிசனம் பண்ண அனுபவம் நிச்சயம் கிடைக்கும். கூடவே நீங்கள் ஆண்டாள் நாச்சியார் தாயையும் நீங்கள் தரிசனம் பண்ணலாம். அப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை நம்ம பெறலாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு நம்புகிறேன். நண்பர்களே, இன்னொரு இனிய அழகான காணொலியில் நம்ம சந்திக்கலாம். இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் சொல்லிட்டு தான் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப குறைவாக இருக்குது. கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ஓகேங்களா. நம்ம நிச்சயம் அடுத்த காலையில் சந்திக்க பண்ணுங்களே. நன்றி.